விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறேன் ஜெயம் இல்லை எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தேவன் சில நேரங்களில் மக்களுடைய நிலையை பொறுத்து அவர் சில காரியங்களை அவர் செய்கிறார். அதை வாழ்க்கை முறையாக ஆக்கிக்க கூடாது. இப்போ ஒரு குழந்தையால் நடக்க முடியலங்கிறதுக்காக ஒரு அப்பா தூக்கிட்டு போகிறாருன்னா வாழ்நாளெல்லாம் இவர் தூக்கிட்டே போனோம்னா அப்புறம் அந்த குழந்தை என்னைக்கு நடக்கும்? இப்போ ஒருத்தன் வரான், ஆண்டவரே என் பையன் வந்து சிக்கா இருக்கான், பிசாசு தொந்தரவு, அங்கே தள்ளுது இங்கே தள்ளுது, அவனை வந்து சுகமாக்குங்க. உங்கள் சீசர்கள்லாம் இல்லாமல் ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் முடியல, அதனால் பெரிய குருசாமியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நீங்கள் ஏதாவது பார்த்து செய்யுங்க அப்படிங்கிறான். அப்போ ஏசு அவன் கேட்குறாரு, நீ விசுவாசிச்சா உனக்கு ஆகும் அப்படிங்கிற, நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும் அப்படிங்கிற. ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு விசுவாசிக்கிறதுக்கு விசுவாசிக்கிறேன் ஆனாலும் அவிசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறான். நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு கேட்குறான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இப்போ இங்கேயே பாருங்களேன், ஃபெய்த்தினுடைய இது என்ன? வேர்ட் ஃபெய்த். வார்த்தை வரும்போது விசுவாசம் வருது, விசுவாசம் வந்து என்ன பண்ணுது? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இஃப் யூ கேன் பிலீவ் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். அதனால இப்போ வந்து இப்போ வேர்டு ஃபெய்த்தை வந்து ஹீலிங்காக மட்டும் இல்லை, நீங்கள் எதுக்காகவும் யூஸ் பண்ண முடியும். ஆல் திங் பாசிபிள், எல்லாமே சாத்தியமாகும், எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் வாழ்க்கையில். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட, ஒரு நல்ல தொழிலை அவனால் செய்ய முடியும். இப்போ இருக்கிற வியாபாரத்தை இன்னும் பல 100 மடங்கு 1000 மடங்கு அவனால் பெருக்க முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.